Hello friends, welcome to Jeba webcam channel. I am Dr. Jabraj. நம்ம ரொம்ப நாளாவே TNAU தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி ரேங்க் லிஸ்ட் வந்து எப்போ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஃபார் த யூஜி அட்மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். இன்றைக்கி October 23rd ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்குறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், கேரியர் கைடன்ஸ் வீடியோஸ் வந்து இமீடியட்டாக உங்கள் ஸ்க்ரீனில் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் என்டர் இன்டு த வீடியோ. TNAU தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி ரேங்க் லிஸ்ட் வந்து October 23rd வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து TNAU அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அதில் வந்து யூஜி அட்மிஷன் 2020 ரேங்க் லிஸ்ட் வில் பி அவைலபிள் ஆஃப்டர் 9:30 AM அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரோலிங் வந்து ஓடிட்டு இருந்துச்சு. அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு PDF ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த PDF ஃபைல் தான் வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன் ரேங்க் லிஸ்ட் 2020. ஸோ நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க நண்பர்களே. ஸோ இதுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் அனாலிசிஸ்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் ரேங்க் வந்து அக்ரிகேட் மார்க்கு வந்து 199.50, கேட்டகரி வந்து BC கேட்டகரி. செகண்ட் ரேங்க் பார்த்தோன்னா அக்ரிகேட் மார்க் வந்து 199.25, பிலாங்ஸ் டு த SC கேட்டகரி. தேர்ட் ரேங்க் வந்து அக்ரிகேட் மார்க் வந்து 199, கேட்டகரி வந்து BC. இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் மார்க் 199.5, செகண்ட் மார்க் 199.25, தேர்ட் ரேங்க் வந்து 199, ஃபோர்த் ரேங்க் வந்து 198, ஃபிஃப்த் ரேங்க் ஆல்சோ 198, சிக்ஸ்த் ரேங்க் ஆல்சோ 198. இந்த மாதிரி வந்து சீரியஸாக வந்து ரேங்க் வைஸாக கொடுத்துருக்குறாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட்டு டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 629 பேஜஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ரேங்க் நம்பர் 31,410 ரேங்க் வரைக்குமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ டோட்டலாக 31,410 கேண்டிடேட்ஸ் வந்து நமக்கு காம்படிஷனில் வந்து வருவாங்க. லாஸ்ட் ரேங்குடைய மார்க் பார்த்திங்கன்னா 82.5 அக்ரிகேட் மார்க் வந்து எடுத்துருக்குறாங்க SC கேட்டகரி. 160 கட் ஆஃப் மார்க்குக்கு மேலே வந்து 8,164 கேண்டிடேட்ஸ் வந்து இருக்கிறாங்க. 165 கட் ஆஃப் அண்ட் அபவ் பார்த்தோன்னா 6,310 கேண்டிடேட்ஸ் வந்து இருக்கிறாங்க. தென் கட் ஆஃப் மார்க் வந்து 170+ வந்து 4,607 கேண்டிடேட்ஸ் வந்து இருக்கிறாங்க. தென் 175+ கட் ஆஃப் மார்க் உள்ளவங்க வந்து 3,173 கேண்டிடேட்ஸ் வந்து இருக்கிறாங்க. கட் ஆஃப் மார்க் வந்து 180+க்கு மேலே பார்த்தீங்கன்னா 1,995 கேண்டிடேட்ஸ் வந்து இருக்கிறாங்க. கட் ஆஃப் மார்க் வந்து 185+ வந்து 1,064 கேண்டிடேட்ஸ் வந்து இருக்கிறாங்க. கட் ஆஃப் மார்க் வந்து 190+ பார்த்தோன்னா 396 கேண்டிடேட்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ தென் கட் ஆஃப் மார்க் வந்து 195+ பார்த்தோன்னா 24 கேண்டிடேட்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 180+ இல்லைனா வந்து 175+ இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து நல்ல காலேஜ் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ப்ளீஸ் பி கனெக்டட்.